ஆயுதம் ஒண்ணுமே என்ன செய்யாது, வாய்க்காது. அது அது வந்து உருவாக்கப்படுகிற இடத்துல என்ன செஞ்சிருமா, வாய்க்காம போயிடும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பயப்படவே கூடாது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். நாம் நன்மையை பின்பற்றுகிறவர்களா இருந்தால் நமக்கு தீமை செய்கிறவன் யார் என்று வேதம் கேட்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நன்மைக்கு பின்னாடி போறோம், நமக்கு யார் தீமை செய்ய முடியும்? அது உருவாக்குற இடத்துல அழிஞ்சிருமா? வட இந்தியாவிலே கிறிஸ்தவ ஆலயங்களை வெடி வைத்து தகர்ப்பதற்கு, ரெண்டு ஆலயங்களை கிறிஸ்துமஸ் என்று வெடி வைத்து தகர்ப்பதற்கு மிகவும் கைதேர்ந்த டைம் பாம் வைக்கக்கூடிய ஒருத்தன் கையில் ரெண்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஒன்று 7 மணிக்கு வைக்கணும், இன்னொன்று 9 மணிக்கு வைக்கணும். ஒரு சர்வீஸ் 7 மணி சர்வீஸ், இன்னொரு சர்ச்சில் 9 மணி சர்வீஸ். இது ரெண்டே அவன் தான் வைக்கணும். அவன் பல இடங்களில் வெடி வச்சு சரியாக தகர்த்தவன். அவன் குறிப்பிட்ட ஒரு மத குழுவை சார்ந்தவன். அவன் கிளீனாக கொண்டு போய் மொதல் சர்ச்சில் வச்சுட்டான். 7 மணிக்கு வைக்கிற சர்ச்சை வச்சுட்டான். எத்தனைக்கு? 6 எத்தனைக்கு வச்சான்? 6:40 போய் வச்சுட்டான், செட் பண்ணிட்டான். 6:30 வச்சுட்டு இன்னொரு இடம் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, இவன் போகிறதுக்கு 1:30 ஆகும், அங்கே போய் வைக்கணும். 6:30 வச்சுட்டான். 7 மணிக்கு வெடிக்கிறதுக்கு ஒன்று 7 மணி, ஒன்று 9 மணிக்கு வைக்கிறது. 7 மணி விதை வச்சுட்டான். வச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கிறான். ஏன் போயிட்டே இருக்கும்போது இவன் மடியில் இருந்த வெடி வெடிச்சிருச்சு டம்முன்னு. என்னடான்னு பார்த்தா 7 மணிக்கு வைக்கிற இடத்துல 10 மணி வெடி குண்டு வச்சுட்டான். 7 மணி வெடி குண்டு மடியிலிருந்து வெடிச்சிருச்சு. 10 மணிக்கு அவன் 7 மணி 9 மணி சர்வீஸை முடிச்சுட்டு போயிட்டான். எவனுமே இல்லையா சர்ச்சில், அப்போ மட்டும் அது வெடிச்சிருக்கு. கர்த்தர் சொன்னார், உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எவன் உருவாக்குறானா அவன் மடியிலே வெடிச்சிரும். கையை தட்டுங்க. அவன் சொல்றான், எல்லா இடத்துலையும் அவன் காலி ஆளு, எல்லா இடத்துலையும் கரெக்டாக வச்சவன் குண்டை மாற்றி வச்சுட்டான். 10 மணி குண்டை வச்சுட்டு 7 மணி குண்டை மடியில் வச்சிருந்தீங்கன்னா 7 மணிக்கு வெடிக்கத்தான் செய்யும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எதிராகவே உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமலே போவோம். எந்திரிச்சு இன்னும் ஜெபிச்சு முடிப்போமா? கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆயுதம் வாய்த்தாரே, சொல்லுங்க எனக்கு எதிராகவே.